தமிழ் ஷேடோஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையை சிறப்பானது என்ற வரிகளுடன் இந்நாள் இனிதே உங்களுக்கு தொடங்கட்டும். வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. குவைத்திலிருந்து தாயகம் செல்லும் பயணிகள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள். தாயகம் செல்ல முதலில் தங்களது பயணச்சீட்டை உறுதி செய்த பிறகு பயணம் செல்வதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பு PCR சோதனை எடுக்க வேண்டும். அதன் பிறகு ஏர் சுவேதா ஆப் மற்றும் குவைத் முசாஃபர் ஆப் தங்களது கைபேசியில் பதிவிறக்கம் செய்து அதில் தாங்களின் பயண விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். மேலும் தாயகத்தில் நுழைவதற்கான இ-பாஸ் எடுக்க வேண்டும். அதில் தாங்களை விமான நிலையத்திற்கு அழைக்க வரும் ஓட்டுநரின் பெயர், வாகன எண், ஓட்டுநரின் கைபேசி எண் மற்றும் தங்களது தாயக கைபேசி எண் ஆகியவை குறிப்பிடப்பட வேண்டும். மேலும் தாயகத்தில் இறங்கியதும் விமான நிலையத்தில் எடுக்கப்படும் PCR சோதனைக்கு 1000 ரூபாய் கட்டணம் விமான நிலையத்தில் செலுத்த வேண்டும். மேலும் தாயகத்திலிருந்து குவைத் வருவதற்கான பயணிகளின் விதிமுறைகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் செடவு செய்திகளை பாருங்கள். அல் மனாமாவிலிருந்து 68 பயணிகளுடன் புறப்பட்ட வளைகுடா ஏர் பஹ்ரைன் விமானம் சிறு கோளாறு காரணமாக குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியதாக குவைத் சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. விமானிகள் மற்றும் அதிகாரிகளின் முன் யோசனையால் விமானம் சரியான நேரத்தில் தரையிறக்கப்பட்டதால் பயணிகளுக்கும் அவர்களது உடைமைகளுக்கும் எதுவும் நிகழாமல் அனைவரும் பாதுகாப்புடன் தரையிறக்கப்பட்டதாக குவைத் சிவில் ஏவியேஷன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வறுமையை மீறி இலக்கை நோக்கி ஓடிய தமிழக வீராங்கனை ரேவதி. ஆம், அணிந்து கொள்ள காலணி கூட இல்லாத நிலையில் வெறும் கால்களில் ஓடி ஓடியே பயிற்சி பெற்றவர். இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் ரேவதி. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இந்த மாதம் 23 தேதி முதல் ஆகஸ்ட் 8 தேதி வரை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதற்கான தகுதிச் சுற்று போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் தமிழக வீரர்கள் வீராங்கனைகள் அசத்தி வருகின்றார்கள். மேலும் ரேவதி இளநிலை மற்றும் முதுநிலை பிரிவில் மாநில மற்றும் தேசிய போட்டிகளில் பதக்கங்களை குவித்தவராவார். இவர் கடந்த ஜூன் 4 தேதி நடந்த தகுதிச் சுற்றில் 400 மீட்டர் இலக்கை 53.55 வினாடிகளில் கடந்து சாதனை படைத்தார். இதன் மூலம் ஒலிம்பிக்கில் 4x400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் கலந்து கொள்ள தகுதி பெற்றுள்ளார். தங்கமகள் தங்கம் வெல்ல தமிழ் ஷேடோஸ் வலையொலி சார்பாக வாழ்த்துகின்றோம். மேலும் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றால் 3 கோடி ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றால் 2 கோடி ரூபாயும், வெண்கலப்பதக்கம் வென்றால் 1 கோடி ரூபாயும் பரிசு தருவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கத்தின் விலை மற்றும் பணமதிப்பின் நிலவரம். 1 கிராம் தங்கம் 24 கேரட், 17 தினார் 350 ஃபில்ஸ். 1 கிராம் தங்கம் 22 கேரட், 16 தினார் 800 ஃபில்ஸ். பணமதிப்பின் நிலவரம். இந்தியாவின் பணமதிப்பு 244 ரூபாய் 49 காசுகள். இலங்கையின் பணமதிப்பு 659 ரூபாய் 19 காசுகள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள என்றும் இணைந்திருங்கள் தமிழ் ஷேடோஸ் வலையொலியுடன். நன்றி, வணக்கம்.